பேரிடர்களால் ஏற்படும் இழப்புகளுக்கும் காப்பீடு இருக்கிறதா? அப்படி என்றால் எந்தெந்த பேரிடர்கள் இந்த காப்பீடுகளுக்குள் அடங்கும்? சாமானிய மக்களும் பிரீமியம் செலுத்தும் வகையில் இருக்குமா? விரிவாக தெரிந்து கொள்ளலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் நிகழ்ந்துள்ள பேரழிவுதான் தற்போதைய வேதனைக்குரிய செய்தி. சமீப காலமாக பேரிடர் அழிவுகள் பற்றிய செய்திகளை நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம். மூன்று வேளை உணவு கூட உண்ண நேரமில்லாமல் பல ஆண்டுகளாக உழைத்து சம்பாதித்து ஆசைப்பட்டு வாங்கும் வீடு, அல்லது அந்த வீட்டுக்குள் அலங்கரிக்கும் டிவி, ஃப்ரிட்ஜ் போன்ற பொருட்கள். இப்படி இவையெல்லாம் சில நிமிடங்களில் நிகழும் பேரிடர்களால் அழிந்து போகும் போது ஏற்படும் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. இது உணர்த்துவது என்ன என்றால், குறைந்தபட்சம் எதிர்கால திட்டமிடல்தான். இதில் முதலிடத்தில் இடம்பெறுவது காப்பீடுகள். நிதிச்சந்தையில் பல வகைகளில் காப்பீடுகள் கிடைக்கின்றன. அவைகளில் முக்கியமாக மனித உயிருக்கான மருத்துவ காப்பீடு, டேர்ம் இன்சூரன்ஸ் மற்றும் அவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைக்கும் பொருட்களுக்கான ஜெனரல் இன்சூரன்ஸ். இவற்றில் நாம் தற்போது பார்க்க இருப்பது பேரிடர்களினால் ஏற்படும் சேதத்திற்கு இழப்பீடு பெற உதவும் காப்பீடு பற்றிதான். யுனைடெட் இன்சூரன்ஸ், ஓரியண்டல் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட நான்கு பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களும் ஃபயர் அண்ட் அலைட் பெரில்ஸ் பாலிசியை வழங்குகின்றன. இவற்றில் எந்தெந்த பேரிடர்கள் இடம்பெறும் என பட்டியலிடுகிறார் காப்பீட்டு ஆலோசகர் ஆனந்த். வெள்ளம் வருகிறது, பூகம் வருகிறது, ஒரு லேண்ட்ஸ்லைடு, ஒரு மண் சரிவு என்பது ஏற்படுகிறது, அப்படி ஒரு கல் சரிவு என்பது ஏற்படுகிறது, இல்லை ஒரு டெரரிசம், ஒரு பெரிய அளவில் தீவிரவாத இயக்கம் நடைபெறுகிறது, இல்லை எங்கேயாவது இடத்துல ஒரு பெரிய கும்பல் சேர்ந்து கொண்டு அடிகளை கடைகளை அடித்து நொறுக்கிறாங்க, வீடுகளை அடித்து நொறுக்கிறாங்கன்னு சொன்னால் ரயட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் நம்ம, அது போன்ற விஷயங்கள். இது எல்லாவற்றுக்கும் உள்ளடக்கி ஒரு 9 விதமான பெரில்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வருமோ அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு காப்பீடு திட்டம் என்பது நாங்கள் வைத்திருக்கின்றோம். விலை உயர்ந்த பொருட்களுக்கு காப்பீடு எடுக்க கூடுதல் பிரீமியம் செலுத்த வேண்டியிருக்குமா? உதாரணத்திற்கு 800 சதுர அடி உள்ள ஒரு வீட்டின் மதிப்பு 25 லட்சம் ரூபாய் என வைத்துக் கொள்வோம். இதற்கு ஆண்டு பிரீமியம் 575 ரூபாய் மற்றும் GST 18 விழுக்காடு. வீட்டில் உள்ள பொருட்களின் மதிப்பு 10 லட்சம் ரூபாய் என வைத்துக் கொண்டால் அதற்கு பிரீமியம் 200 ரூபாய் மற்றும் GST 18 விழுக்காடு. ஆக பாடுபட்டு சேர்த்த விலை உயர்ந்த பொருட்களுக்கு ஆண்டு பிரீமியமாக 775 ரூபாய் மற்றும் 139 ரூபாய் 50 காசுகள் பிரீமியம் செலுத்தினால் போதும். பேரிடர்களால் ஏற்படும் பொருட்கள் நாசமாகிவிடுமோ என்ற அச்சத்தில் இருந்து விடுபட்டு நிம்மதியாக இருக்க முடியும். வர்த்தக நிறுவனங்கள், கடைகள், கிடங்குகளுக்கு பிரீமியம் தொகை சற்று கூடுதலாக இருக்கும். சரி, நாம் எடுத்த காப்பீட்டிற்கு இழப்பீடு எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சேதங்களின் மதிப்பு முழுமையாக கணக்கிடப்படுமா என்று எழும் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் காப்பீட்டு ஆலோசகர் ஆனந்த். நாங்கள் ஒரு சர்வேயர் அனுப்போம், எந்த அளவு இது எக்ஸ்டென்ட் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாத்தையும் கொடுக்க முடியாது, எவ்வளோ டேமேஜ் ஆயிருக்கோ அதுக்கு தான் கொடுக்க முடியும். அதுக்கு ஒரு மதிப்பு போடுவோம். சப்போஸ் நீங்கள் வீட்டுக்கு இருக்கிற பொருள் மொத்தமே ஒரு 5 லட்சரூபா தான் பொருள் இருக்கு, நீங்கள் ஒரு 10 லட்சரூபாக்கு மதிப்பு போட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, இவர் வந்து சர்வேயர் வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு டிவி இருக்கு, ஒரு சோனி டிவி இருக்கு, அவங்க 1 லட்சரூபா போட்டுருக்காங்க, அது 10,000 தான் மதிப்பு அப்படின்னு சொன்னால் 10,000 தான் கொடுப்போனாங்க. ஸோ என்ன விலையோ, உண்மையான விலையோ அதை அசஸ் பண்ணி அவர் கொடுப்பாரு. அது வந்து இன்னொரு எங்க நான் கூட பண்றதில்ல, அது ஒரு இண்டிபெண்டன்ட் சர்வேயர் சொல்லுவோம், ஒரு தனி நபர், 3rd நபர் தான் வந்து ஆய்வு செய்வார். எங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது, இன்சூர்டுக்கும் சம்மந்தம் இருக்காது, பண்ணவருக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ தனிப்பட்ட முறையில் 3rd நபர் வந்து அசஸ் பண்ணி அந்த லாஸை வந்து எவாலுவேட் பண்ணி சொல்லுவார் எங்களுக்கு. அதை தான் நாங்கள் வந்து கிளைமாக கொடுப்போம். இவை அனைத்தும் நாம் சம்பாதித்து சேர்த்து வைத்த பொருட்களுக்கு மட்டுமே. வயநாடு சம்பவம் போல உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் அவற்றிற்கும் உள்ளதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ். காலத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அதுபோலத்தான் காலநிலை மாற்றத்திற்கேற்ப எதிர்கால திட்டமிடலையும் செய்ய வேண்டிய கட்டாயம். நமக்கு பின் நம் உறவுகள் எவ்வித கஷ்டமும் இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்த தேவையான சேமிப்புகளில் முதல் முதலீடு காப்பீடாக இருக்கட்டும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுரேஷ்குமாருடன் கௌசல்யா.